Hey guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் ஆல் ஆர் டுயிங் கிரேட். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ தஞ்சாவூர் பெரிய கோயில் இல்லை தஞ்சை பெருவுடையார் கோயில். ஸோ இந்த கோயிலை வந்து பற்றி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு இந்த கோயிலுக்கு பெரிய ஒரு சாபம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த கோயில் கட்டி கிட்டத்தட்ட 1000 வருஷம் மேலே ஆனாலும் இந்த ஒரு சாபம், இந்த ஒரு மர்மமான சாபம் வந்து இந்த கோயிலை தொடர்ந்துகிட்டே இருக்குது அப்படின்றது தான் சொல்லலாம். ஸோ இந்த கோயில் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஸோ ஃபேமஸ் சோழா கிங்கால், ஸோ ராஜராஜ சோழனால தான் வந்து இந்த கோயில் கட்டப்பட்டதுன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில், அந்த சாபம் என்ன சாபம், யாரால் கொடுக்கப்பட்டது அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் மோர் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சாபம் யாரை யாரை தான் அஃபெக்ட் பண்ணிட்டுருக்கு அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை யார் யார் தான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்களோ, கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆன் ஆப்ஷன் க்ளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீக்கு 3 வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வரும். இப்போ வீடியோ கொள்ளலாம் வாங்க. ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா, தஞ்சாவூர் பெரிய கோயில் அப்படின்னு வரும்போது நம்ம ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ வந்து பண்ணியிருந்தோம். ஸோ 5 மிஸ்ட்ரிஸ் அபவுட் தஞ்சாவூர் டெம்பிள் அப்படின்னு நம்ம ஒரு செவரல் மந்த்ஸ்க்கு முன்னாடி. ஸோ அந்த வீடியோ யார் யாரும் செக் பண்ணலையே, அந்த வீடியோ முடிச்சுட்டு அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கோயிலே வந்து பார்த்திங்கன்னா நிறையா மிஸ்ட்ரிஸ் இருக்குங்க. ஸோ இந்த கோயில் வந்து ஃபுல்லாக கிரானைட் கற்களான உருவாக்கப்பட்டதுன்றதுனால கிரானைட் எங்கேருந்து கிடச்சிதுன்றது தெரில. அதுக்கப்புறம் அந்த ஹியூஜ் டூம் ஸ்ட்ரக்சரில் வந்து மேலே அந்த ஹியூஜ் கேப் ஸ்டோன் எங்கேருந்து வந்து எப்படி வந்து அதை மேலே எடுத்து வச்சாங்க 216 ஃபீட்டுக்கு அப்படின்றதும் வந்து பெரிய மிஸ்ட்ரீஸாகவே இருக்குது. அப்புறம் பெயிண்டிங்ஸ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அந்த கோயிலில். இது மாதிரி நிறையா மிஸ்ட்ரிஸ் இருந்தாலும் இந்த ஒரு கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஏன் உருவாக்கப்பட்டது ராஜராஜ சோழனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தமிழ் ஆர்கிடெக்சர் வந்து பார்த்திங்கன்னா காலப்போக்கில் வந்து அழியவே கூடாது, அந்த மக்களால் பெருமையாக வந்து பேசப்படணும் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா அவரோட எய்மாகவே இருந்தது. ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இருந்த அந்த சோழாவோட கிங் வந்து பார்த்திங்கன்னா ராஜராஜ சோழன் தான். ஸோ பேசிக்காக வந்து இந்த கிங்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்வைசர் மாதிரி இருப்பாங்க, இல்லை ஒரு குரு மாதிரி இருப்பாங்க. ஸோ குரு அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா கருவூரார் அப்படின்றவர் தான் பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழனுக்கு மெயின் குருவாக வந்து இருந்தார் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ ராஜராஜ சோழன் வந்து பார்த்தீங்கன்னா சிஷ்யன், கருவூரார் வந்து பார்த்தீங்கன்னா குரு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன பேசிக்காக ஒரு வருதுன்னா, கருவூரார் அப்படின்றவர் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கொடுக்குறாரு. என்ன ஐடியான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய கோயில் வந்து பார்த்திங்கன்னா கட்டு. ஸோ சிவனை வந்து ஒரு மெயின் டேட்டியாக, அதாவது வந்து ஒரு மெயின் டேட்டியாக வச்சு சிவனை வச்சு ஒரு பெரிய கோயில் கட்டு. அண்ட் நம்ம தமிழ் பாரம்பரியத்தை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துரைக்கிற மாதிரி வருஷ கணக்கில் இந்த கோயில் வந்து பேசப்படணும். 1000, 2000 எத்தனை வருஷம் ஆனாலும் இது அழியாமல் பேசப்படணும். அண்ட் உன்னோட பேரும், அதாவது நீ கட்டின அப்படின்ற உன்னோட பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எழுத்து சுவடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா பொறிக்கப்பட்டு அந்த அளவுக்கு ஒரு விமர்சையாக இருக்கணும் அப்படின்றத வந்து அவர் ஆசைப்பட்டார். அதாவது பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழனோட குரு கருவூரார் வந்து ஆசைப்பட்டார். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆசைப்பட்டதை ராஜராஜ சோழன்கிட்ட சொல்கிறாரு. ராஜராஜ சோழனும் ஸோ இதுக்கு என்ன நான் வந்து கட்டிடுறேன் அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அவர் தானே ராஜா, ராஜராஜ சோழன் தான் ராஜா. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறாருனா அந்த ஒரு கோயிலை வந்து பார்த்தீங்கன்னா கட்டுறதுக்கான வேலைகளை தொடங்குறாரு. ஸோ ஆர்கிடெக்ட் வந்து எல்லாத்தையும் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லி இந்த மாதிரி கிரானைட்டில் கட்டணும், பெரிய விமர்சையாக கட்டணும் அப்படின்னு சொல்லி எல்லா கன்ஸ்ட்ரக்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா அழகாக முடிஞ்சிட்டு வருது. கிட்டத்தட்ட 1000 யானை படைகளை தான் யூஸ் பண்ணி இந்த கோயிலை வந்து அழகாக கட்டி முடித்து ஒரு விமர்சையாக எடுத்துகிட்டு வராங்க. அண்ட் மோர் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் நிறைய அண்டர் கிரவுண்ட் பேசேஜஸ் தான் வந்து இருக்குது. ராஜா மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து அவங்க மட்டும் போகிறதுக்கு ஒரு தனி வழியே நிறையா இருக்குது. இப்போ வந்து அதை தான் அடைச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சூப்பராக இந்த கோயில் கட்டி முடித்தோடனே என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா இப்போ தான் அந்த சாபம் அப்படின்ற ஒரு விஷயம் வருது. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மோர் ஓவர் இந்த எல்லா கோயிலையும் கட்டி முடித்தோடனே கும்பாபிஷேகம் அப்படின்றத ஒன்று நடத்துவாங்க. இந்த கோயிலை வந்து பார்த்திங்கன்னா அனுமதிக்கிறதுக்கு, அதாவது பக்தர்களுக்கு அனுமதிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம் அப்படின்றத வந்து கடவுளுக்கு பண்ணுவாங்க. ஸோ எல்லா கோயிலும் வந்து பார்த்திங்கன்னா இதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அந்த கோயிலுக்கு பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த கும்பாபிஷேகம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா, ஸோ ராஜராஜ சோழனுக்கும் அவரோட குரு கருவூராருக்கும் ரெண்டு பேருக்கும் ஒரு வாக்குவாதம் ஏற்படுது. என்ன வாக்குவாதம் ஏற்படுதுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா கருவூரார் சொல்கிறாரு, இந்த ஒரு கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தமிழில் தான் எல்லா சிறப்பம்சங்களையும் நீ பண்ணணும். ஸோ தமிழ் வழியில் பூஜை பண்ணி எல்லாமே வந்து நீ கும்பாபிஷேகம் பண்ணனா நல்லாயிருக்கும் அப்படின்றத சொல்கிறாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா கருவூரார் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு தமிழ் பற்றுக்கு உடையவர் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கருவூரார் வந்து நீ தமிழ்லேயே எல்லா பூஜையும் பண்ண, எல்லா சாங்ஸையும் பாடு, அண்ட் எல்லா விஷயங்களையும் நீ பண்ணி எல்லாத்தையும் கடவுளுக்கு சமர்ப்பிக்கிற அப்படின்றத சொல்கிறாரு. பட் ராஜராஜ சோழன் என்னன்னு கேட்டார்னா, ஸோ எனக்கு வந்து அதில் தான் இஷ்டம் இல்லை, நான் வந்து பார்த்திங்கன்னா சமஸ்கிருதத்தில் தான் வந்து நான் பண்ணுவேன்
பண்ணுவேன் அப்படின்றத ராஜராஜ சோழன் வந்து விடாப்பிடியே நின்னாரு. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ராஜா சொல்கிறது தான் மக்களும் கேட்பாங்க, பிரஜைகளும் கேட்பாங்க, அதுக்கப்புறம் முனிவர்கள் சித்தர்கள் எல்லாருமே ராஜா சொல்கிறது தான் அடிப்பணிஞ்சாலும் அந்த காலகட்டத்தில். ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ராஜா என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன் என்ன சொல்கிறாருன்னா சமஸ்கிருதத்தில் தான் இந்த பூஜையை பண்ணணும், இந்த கோயிலோட கும்பாபிஷேகம் நடக்கணும் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சமஸ்கிருதத்தில் தான் இந்த ஒரு கும்பாபிஷேகம் வந்து இந்த கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நடக்குது, அதாவது தஞ்சை பெரிய கோயிலுக்கு சமஸ்கிருதத்தில் கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சிருது. ஸோ குருவை வந்து பார்த்திங்கன்னா அவமானப்படுத்தி இது மாதிரி வந்து அவர் செஞ்சதுனால அவர் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா கோவப்பட்டுட்டார் கருவூரார். ஸோ இது மாதிரி வந்து இவனுக்கு எப்படி தைரியம் வந்தது, இவனுக்கு ராஜா அப்படின்ற ஒரு இது மமதை வந்து ஒரு ஹெட் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா இவனுக்கு வந்து வந்துருச்சு ராஜராஜ சோழனுக்கு அப்படின்றது இவருக்கு தெரிஞ்சதுனால இவரை வந்து ஒரு சாபம் போட்டுரு. இது மாதிரி இனிமேல் இந்த கோயிலுக்கு அரச பதவியில் இருக்கிறவங்க வந்தாலோ இல்லை அரசனாகணும் அப்படின்ற ஒரு நினைப்பில் வந்தாலோ அவங்களால அரசனாகவும் ஆக முடியாது. சப்போஸ் அவங்க அரச பதவியில் இருந்தாங்க அப்படின்னா அந்த பதவி உடனே அவங்களுக்கு பறிப்பை அதுக்கப்புறம் அவங்க உயிர் கூட போறதுக்கு போகும் அப்படின்ற ஒரு சாபத்தை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கோயிலுக்கு வழங்கிறாரு ராஜராஜ சோழனுக்கும் இதை வந்து வழங்கிறாரு. இதை கேட்ட ராஜராஜ சோழன் வந்து ரொம்பவே வந்து ஃபீல் ஆயிட்டாரு, ஏன்னா வந்து அவர் குரு தானே, இந்த மாதிரி ஒரு சாபத்தை இட்டோடனே வந்து பாத்தீங்கன்னா அவர் ரொம்பவே ஷாக் ஆயிட்டு இதுக்கப்புறம் வந்து என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா கருவூரார் சன்னதி அப்படின்னே வந்து பாத்தீங்கன்னா தனியா தஞ்சாவூர் டெம்பிள்ல இப்பயும் இருக்கு. ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா அவரோட குருவுக்காக வந்து பாத்தீங்கன்னா அந்த கருவூரார் சன்னதி அந்த சிலையை வச்சு அழகா கட்டினாரு ராஜராஜ சோழன். ஏன்னு கேட்டீங்கன்னா அவரோட கோபத்தை குறைக்கிறதுக்கு, பட் ஆனாலும் அந்த சாபம் அப்படின்ற விஷயம் அப்படியே தான் இருக்குது, அவர் ஏதோ வாபஸ் தான் வாங்கலை. ஸோ அந்த சாபம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் வந்து இந்த 1000 வருஷமாக தொடர்ந்துட்டுருக்குன்ற சொல்லலாம். ஸோ அதே மாதிரி இப்போ என்ன எக்ஸாம்பிள் யாருக்கு அது மாதிரி நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸோ 1000 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா சில குறிப்புகளில் எதுலேயுமே இல்லை இந்த மாதிரி அரசன் வந்தால் இது மாதிரி இறந்து போயிடுறாங்க அப்படின்ற ஒரு குறிப்பும் இல்லை. பட் இப்போ இருக்கிற ரெஃபரன்ஸ் படி வந்து பார்த்திங்கன்னா 1984 வந்து பார்த்திங்கன்னா இந்திரா காந்தி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு தஞ்சாவூர் டெம்பிள் அதாவது பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா போயிருக்காங்க. போன அந்த வருஷமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இறந்துட்டாங்க. ஸோ அவங்க போஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைம் மினிஸ்டரில் இருந்தாங்க, பட் ஆனால் அவங்க இறந்துட்டாங்க அன்ஃபார்ச்சுனேட்டாக இந்த கோயில் போனால் அந்த வருஷமே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆரும் வந்து பார்த்திங்கன்னா போயிருந்தார். ஸோ இவரும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கே தெரியும் பெரிய தலைவர், தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேசும் பொருளாக இருக்கிற ஒரு பர்சன் தான் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவரும் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி கோயிலுக்கு இந்த பிரகதீஸ்வரர் கோயில் இந்த தஞ்சை பெரிய கோயிலுக்கு போய் அடுத்த ஒரு 2-3 வருஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா உடல் நலக்குறைவால் வந்து பார்த்திங்கன்னா இறந்து போயிட்டாரு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருணாநிதி கொஞ்சம் இது இப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு புரியுது. உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கண்டிப்பா இது சாபத்தினால தான் நடக்குதா அப்படின்னு என்னையும் கேட்டீங்கன்னா எனக்கும் கன்ஃபார்மாக தெரியாது, பட் உங்களோட ஒப்பீனியன் என்ன அந்த சாபத்தை தான் நம்பலாமா அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் மோரோவர் இதோட ஒரு முக்கியமான விஷயங்க, ஸோ ராஜராஜ சோழனே வந்து பார்த்திங்கன்னா தஞ்சை பெரிய கோயிலில் இந்த கோயில் ஃபுல்லாக கட்டி முடிச்சு சாபம் தான் விட்டோனே, அவரோட குரு சாபம் விட்டோனே அடுத்த ஒரு சில மாதங்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா இறந்து போய் கடந்தார். இறந்து அந்த கோயிலுக்குள்ளே வந்து ராஜராஜ சோழன் இறந்து கடந்தார். இதுக்கப்புறம் அந்த கோயில் வந்து கொஞ்சம் ரொம்ப நாள் மூடி இருந்து அதுக்கப்புறம் தான் திறந்தாங்க அப்படின்ற ஒரு கதையும் வந்து பார்த்திங்கன்னா பேசப்படுது. ஸோ என்ன நடந்திருக்கும் அப்படின்றத நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்ற நம்புறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கோன்ற நம்புறேன். ஸோ கண்டிப்பாக சூப்பராக இருந்திருக்கோன்ற நம்புறேன். நிறைய பேருக்கு எடுத்துகிட்டு போய் தயவுசெஞ்சு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அந்த 5 மிஸ்ட்ரீஸை பார்க்க விட்டுறாதீங்க. கண்டிப்பாக இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது தஞ்சாவூர் பெரிய கோயிலை பற்றி தேவைப்படுது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எதை பற்றி போடணுமோ நான் அதை பற்றி கண்டிப்பாக தஞ்சாவூர் பெரிய கோயிலை பற்றி கண்டிப்பாக ரிசர்ச் பண்ணி ஒரு நல்ல டாப்பிக்காக வந்து உங்களுக்கு தரேன். ஸோ ஸ்டே டியூன் ஆன் டு த நெக்ஸ்ட் வீடியோ கைஸ். பை.